ஜெருசலம் நகரத்தை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து டிரம்ப் சில நாட்டு அதிபர்களிடம் விவாதம் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் விரைவில் ஜெருசலம் அதிகாரப்பூர்வமாக தலைநகராகும் வாய்ப்பு உள்ளது தற்போது இந்த தகவல் சில புதிய பிரச்சனைகள் உருவாக்க உள்ளது இஸ்ரேலுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இருக்கும் பிரச்சனையை இந்த அறிவிப்பு கிளறிவிடும் மேலும் சவுதி அரேபியா இந்த அறிவிப்பால் கொதிப்படைந்துள்ளது இஸ்ரேல் நாட்டின் தலைநகராக தற்போது ஜெருசலம் இருக்கிறது ஆனால் இதுவரை இந்த தலைநகர் ஐநா அமைப்பாலோ அல்லது அமெரிக்காவாலோ அங்கீகரிக்கப்படவில்லை இதன் காரணமாக அந்த நாடு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் ஜெருசலம் நகரத்தை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டார் மேலும் இஸ்ரேலின் டெல்லவிவ் என்ற நகரத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலம் நகரத்திற்கு மாற்றப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்னும் ஆறு மாதங்களுக்கு மட்டுமே டெல்லிவ் நகரத்தில் தூதரகம் செயல்படும் என்றும் கூறியுள்ளார் தற்போது இது இஸ்ரேலில் புதிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறது இதனால் அங்கிருக்கும் முஸ்லிம் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே இஸ்ரேலில் நிறைய முஸ்லிம் மக்கள் அதிகம் கஷ்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது டிரம்பின் இந்த முடிவுக்கு சவுதி அரேபிய அரசர் சல்மான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது இஸ்ரேலில் மிகப்பெரிய அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்